வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீனிங் ஆஃப் சேலரி ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸ் அதான் பார்க்க போகிறோம். அதாவது சேலரி பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு கால்குலேஷனுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் காம்பினேஷனை தான் நம்ம சேலரின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, ஹவுஸ் ரெண்ட் அலவென்ஸாக இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கு சேலரின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேசிக் சேலரி, டியர்னஸ் அலவென்ஸ், என்டர்ஸ். என்டர்ஸ்ன்றது என்னென்னா, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்க்கு என்டர்ஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட். அதை மாதிரி ஏதாவது டியர்னஸ் அலவென்ஸ் இருந்தால் தான் இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவென்ஸில் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுறதுக்கு அந்த சேலரி ஃபார் த பர்பஸ் நம்ம இதை யூஸ் பண்ணணும். ஓகே, கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் அச்சீவ்டு. ஓகேவா, ஜென்ரல் கமிஷன் கிடையாது, டர்ன் ஓவர் அச்சீவ்டில் இருக்கிற கமிஷனை தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும். ஓகேவா, இதுதான் வந்து ஹெச்ஆர்ஏ கால்குலேஷனுக்கு நம்ம சேலரின்னு சொல்கிற அந்த இது கால்குலேஷனுக்கு இந்த மூணு சேலரியை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் இருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேலரிஸ் இது வந்து நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களால் நம்ம பெரிய ப்ராப்ளம் போடும்போது எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் நம்மளால் ஈஸியாக போட முடியும். ஓகே, ஏன்னா சேலரியோட மீனிங் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கால்குலேஷனுக்கும் மாறுது. ஓகே, எஸ், இப்போ என்டர்டெயின்மெண்ட் அலவென்ஸ். என்டர்டெயின்மெண்ட் அலவென்ஸில் கரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க, ஆக்சுவலி 20% ஆஃப் பேசிக்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம வெறும் பேசிக் சேலரியை தான் இந்த என்டர்டெயின்மெண்ட் அலவென்ஸ்க்கு நம்ம சேலரின்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ரென்ட் ஃப்ரீ அக்காமடேஷனை வேல்யூ பண்ணுறதுக்கு சேலரின்ற ஹெட்டிங்கில் எதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேசிக் சேலரி, டியர்னஸ் அலவென்ஸ், என்டர்ஸ் அது, அண்ட் கமிஷன். இது பார்த்திங்கன்னா கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் அப்படின்னு இல்லை, ஜென்ரலாக கமிஷன் இருந்தாவே நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஃபீஸ், போனஸ். போனஸில் பார்த்திங்கன்னா கிராட்டுயஸ் போனஸ் மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க எல்லா போனஸையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆல் டாக்ஸபிள் அலவென்ஸ், அதாவது டாக்ஸபிள் பார்ட் இருக்குது இல்லையா, அதாவது அலவென்ஸ் அதில் எக்ஸம்ஷனை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் டாக்ஸபிள் பார்ட் இருக்குது இல்லையா, அந்த பார்ட் எடுத்துக்கணும். எனி அதர் மானிட்டரி பேமெண்ட் விச் இஸ் சார்ஜபிள் டு டாக்ஸ். ஓகேவா, இது எல்லாம் சேர்ந்தது தான் சேலரி. அண்ட் இந்த சேலரியிலேருந்து தான் நம்ம வேல்யூ ஆஃப் ஆர்எஃப்ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராவிடென்ட் ஃபண்டு. ஓகே, இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டும் பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து ப்ராப்ளமில் பர்சன்டேஜ் கொடுத்துடுவாங்க, அப்படி இல்லைனாலும் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுறதுக்கு நமக்கு 12% எக்ஸம்ஷன் ஆஃப் சேலரி இல்லையா. அப்போ அந்த சேலரின்றது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் சேலரி, டிஎன்எஸ் அலவன்ஸ், என்டர்ஸாக இருக்கணும் அவசியம், அண்ட் கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் அச்சீவ்டாக இருக்கணும். ஓகே, இது மூணு இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் கால்குலேஷனுக்கு சேலரின்றதுக்கு எடுக்கணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சேலரி ஃபார் த எம்ப்ளாயீஸ் கவர்ட் அண்டர் பேமெண்ட் ஆஃப் கிராஜுட்டி ஆக்ட். ஓகே, கிராஜுட்டி ஆக்டில் கவர் ஆகிற எம்ப்ளாயீஸ்க்கு சேலரின்ற பர்பஸ் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் சேலரி, டியர்னஸ் அலவன்ஸ், என்டர்ஸ் ஆர் நாட். அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே டியர்னஸ் அலவன்ஸ் என்டர்ஸ்ன்னு சொன்னோம், அதாவது என்டர் இன் டூ சர்வீஸ் பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா டியர்னஸ் அலவன்ஸ் என்டர் ஆர் நாட்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, வெறும் டிஏ கொடுத்தாலும் சரி, டியர்னஸ் அலவன்ஸ் என்டர்ஸ் அப்படின்னு கொடுத்தாலும் சரி, நம்ம எடுத்துக்கலாம் அந்த சேலரியை. ஓகே, salary for employees not covered under payment of gratuity act. அதாவது நம்ம முன்ன பார்த்தது covered under payment of gratuity act, இது வந்து not covered. அப்போ நமக்கு salary அப்படின்ற பர்பஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் சேலரி, டியர்னஸ் அலவன்ஸ், என்டர்ஸ் இதில். ஓகேவா, அண்ட் கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் அச்சீவ்டு. ஓகே, இது மூணும் சேர்ந்தது தான் சேலரி. இதுலேருந்து தான் நம்ம வந்து எக்ஸம்ஷன் அமௌண்ட்டுக்காக நம்ம பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து பென்ஷன். ஓகே, பென்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆவரேஜ் சேலரி வரும் இல்லையா, அப்போ அதில் வந்து சேலரி ஃபார் த பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் சேலரியும் டியர்னஸ் அலவன்ஸ் என்டர்ஸ் மட்டும்தான். ஓகே, இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்மளோட சேலரியோட கால்குலேஷனுக்கு எடுக்கணும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சேலரி ஃபார் த பர்பஸ் ஆஃப் லீவ் என்கேஷ்மெண்ட். ஓகே, லீவ் என்கேஷ்மெண்ட்டாக இருந்துச்சு ப்ராப்ளமில் அப்படின்னா அதுக்கு என்னென்ன சேலரி எடுக்கணும்னு பாருங்கள். பேசிக் சேலரி, டியர்னஸ் அலவன்ஸ், என்டர்ஸ் தான் எடுக்கணும். கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் அச்சீவ்டு. ஓகே, கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் அச்சீவ்டு, சாதா கமிஷன் கிடையாது, டர்ன் ஓவர் அச்சீவ்டு இதை எடுத்துக்கணும். ஓகேவா, இப்போ இதெல்லாம் உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது இல்லையா, கால்குலேட்டிங் சேலரி, அதாவது 10% ஆன் சேலரி, 15% ஆன் சேலரி அப்படின்ட்டு ஒவ்வொன்றத்துலேயும் வந்து ஒவ்வொரு பர்சன்டேஜ் வரும். அப்போ அந்ததுக்கு அந்த டைப் ஆஃப் சேலரி தான் எடுக்கணும். ஓகே, நம்ம சேலரின்னொடனே நம்ம பேசிக் சேலரியோ இல்லை நம்ம பேசிக்கு டிஏ போனஸ் அதை மாதிரி நம்ம எடுக்கக்கூடாது. இந்த பர்பஸ்க்கே எதெல்லாம் சேலரின்னு சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். ஓகே, இப்போ விஆர்எஸ் காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ அதுக்கு வந்து சேலரின்றது எதுன்னு பாருங்கள். பேசிக் சேலரி, டியர்னஸ் அலவன்ஸ், என்டர்ஸ்,
கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் அச்சீவ்டு. ஓகே, இது மூணும் சேர்ந்தது தான் இந்த விஆர்எஸ் காம்பன்சேஷன் வாங்குறதுக்குள்ள எக்ஸம்ஷன் கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற சேலரின்றது. ஓகேவா, இப்போ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் சேலரின்றது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மீனிங் ஒவ்வொரு கால்குலேஷனுக்கும் மாறிக்கிட்டே இருக்குது. ஓகே, இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ஈஸியாக ப்ராப்ளம் தப்பு இல்லாமல் பண்ண முடியும். எஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.